தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நாளை பதவியேற்கிறார். சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக கூட்டணி 159 இடங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றதை அடுத்து சென்னையில் நடைபெற்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் மு க ஸ்டாலின் திமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து நேற்று காலை அவர் ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்து புதிய ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதனைத் தொடர்ந்து ஆளுநரின் செயலாளர் ஆனந்தராவ் விஷ்ணு பாட்டீல் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்து ஆட்சி அமைக்க வருமாறு அழைப்பு விடுத்து ஆளுநர் முறைப்படி அனுப்பிய கடிதத்தை வழங்கினார். இதையடுத்து புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா நாளை காலை 9 மணியளவில் நடைபெறவுள்ளது. ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மு க ஸ்டாலினுக்கு முதலமைச்சராக பதவிப்பிரமாணம் செய்து வைப்பார். அவரைத் தொடர்ந்து மற்ற அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொள்வார்கள். இதனை எளிமையான முறையில் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இதனிடையே புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து புதிய முதலமைச்சராக ரங்கசாமி பதவியேற்க உள்ளார். நாளை மதியம் 1:20 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது. இதற்கு ஒப்புதல் அளிக்குமாறு துணைநிலை ஆளுநரிடம் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கடிதம் அளித்தனர்.